ஊர் உலகத்துல எத்தனையோ கோயில் இருக்கு, இருந்தாலும் பணம் கொடு பெருமாளேன்னு தான் போய் நிக்கிறோம் நம்ம, இல்லையா? அப்ப பெருமாள் என்ன பண்றார் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது புராணத்திலே சொல்லக்கூடிய விஷயம்தான். அவர் வந்து கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டாரு, எனக்கு வீடு வேணும், குழந்தை வேணும், திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த பெருமாள் செய்வார். அதற்கான விஷயங்களை வந்து நீங்க செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுவும் வந்து குறிப்பாக சில வீடுகள் கட்டணும் எனக்கு தடையா இருக்கு அப்படின்னா 1.25 கிராம் அப்படின்னு சொல்லுவோம், 1.25 கிராம் மில்லிகிராம். இது வந்து பழைய காலத்துல 1.25 ரூபாய் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. அது கிடையாது, நம்ம கோல்டா அது கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அது கூட்டு எண்ணிக்கையெல்லாம் போட்டு இந்த நம்பர் அந்த நம்பருக்கெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. 1.25 நம்மளோட முன்னோர்கள் கொடுத்த விஷயம், அது ரகசியமாகவே இருக்கட்டும். குழந்தை பேரு அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை அப்படின்னாவே பாலாஜி பெருமாள் தான், எனக்கு பாலாஜி பெருமாள் தான் வேணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை கொடுத்துட்டீங்கன்னா பாலாஜி பெருமாளே பிறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கு. அப்ப பெருமாளை ஒரு செகண்ட் பார்த்தா என்ன, ரெண்டு செகண்ட் பார்த்தா என்ன, மலையே பெருமாள் தான். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே கோயிலுக்கு போறது ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ஒரு கோயிலுக்கு தரிசனம் பண்றதுக்கு போறோமோ இல்லையோ குடும்பத்தோட போய் நின்னுறோம்ப்பா நாம அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் செய்யறோம். இதுல வருஷா வருஷம் நான் இந்த கோயிலுக்கு போனாதான் எனக்கு மாற்றமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொன்னோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த கோயிலை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பாத்துக்கோங்களேன், ஊர் உலகத்துல எத்தனையோ கோயில் இருக்கு, இருந்தாலும் பணம் கொடு பெருமாளேன்னு தான் போய் நிக்கிறோம் நம்ம, இல்லையா? நம்ம என்னோட கஷ்டம்லாம் தீரணும், பண கஷ்டம் தீரணும், வச்சிருக்கேன் நிறைய இஎம்ஐ எல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெருமாள் காலடியில தான் நம்ம வந்து சேர்றோம். சரியா பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா, திருப்பதி போனா திருப்பணும்னு சொன்னாங்க, ஏன் வாழ்க்கையில திருப்பம் நடந்துருச்சு, அதனாலேயே அடுத்த வருஷமும் நான் போறேன் அப்படின்னு சொல்றவங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி என்னங்க திருப்பதி மலையில இருக்கிற பெருமாளுக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம், இதற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கா, கேள்வி வருதா இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கான விளக்கங்களை நம்ம யார்கிட்ட கேட்போம், நிச்சயமா நம்மளுடைய ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் மனோகர் அவர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பணம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அப்படியே பல்பு எரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவைகளும் இருக்குது, நாளுக்கு நாள் தேவைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. நம்ம பணம்னு சொன்னோன்னே யாரை யோசிக்கிறோமோ இல்லையோ நம்ம பெருமாளை தான் யோசிப்போம். போய் திருப்பதியில் நின்றுடுவோம், வரம் கொடு பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தரிசனமும் பண்ணிட்டு வந்துடுவோம். பெருமாள் கோயில் அதாவது நம்மளுடைய மலைமேல இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் கோயிலுக்கும் வாஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? ஸோ பணம் அப்படின்னாவே வந்து திருப்பதி பெருமாள் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. எப்படி வந்து அவர் மட்டும் பணத்தை வந்து அதிக லெவலில் ஈர்க்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நோக்கி நானும் பிரயாணப்பட்டிருக்கேன் எல்லோரும் போலவும். அது வாஸ்து கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உடன்பாடு கிடையாது. வாஸ்து அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு மட்டும்தான், ஆகம விதிகள் அப்படின்றது ஆகம விதிகள் படி கட்டக்கூடியது தான் கோவில்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வாஸ்து இருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனாலும் பணம் கொட்டுதே சார், அதுதானே நமக்கு வேணும், வாஸ்துலாம் இருக்கட்டும் சார் ஒரு சைடு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூட்சமங்களை தான் நம்ம பார்க்கணும். அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது புராணத்திலே சொல்லக்கூடிய விஷயந்தான். அவர் வந்து கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டார், அந்த கடனை அடைக்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல எழுந்தெழுதி நம்ம பக்தர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து நம்ம வந்து கடன் அடைக்கிறார் அப்படின்ட்டு. இன்னமும் கடன் அடையலையா அப்படின்னு இன்னமும் அடையலைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து என்ன நடக்குது அந்த கோவிலில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த கோவிலில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒற்றுமை உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. அவருக்கும் கடன் இருக்குது, நமக்கும் கடன் இருக்குது. ஆனால் அந்த கோவிலில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னா அவருக்கு சில விஷயங்கள் கொடுத்துட்டு நடக்கணும், நடக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லா பிஸ்னஸ் மேனுமே ஒரு பார்ட்னராக அவரை சேர்த்துக்கிறாங்க. பார்ட்னர் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பாங்க, 50% கொடுத்துருவாங்களா இல்லை 20% கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால், 1% கொடுத்தா கூட அவர் பார்ட்னராக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான். ஏன் இது அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் பேரே திருப்பதி பாலாஜி தான். பாலாஜி பெருமாள் அப்படின்னாவே வந்து குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரை வந்து ஏமாத்திரலாம் அப்படிங்கிறது கிடையாது, அவர் குழந்தை. எனக்கு இதை சாக்லேட்டை கொடுக்குறேன்ப்பா, எனக்கு பணத்தை கொடுத்துருப்போம்னா அவர் சாக்லேட் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பெருமாள் அப்படின்னாவே வந்து சகல ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் மட்டும் வந்து பெருமாள்கிட்ட கிடையாது, எனக்கு வீடு வேணும், குழந்தை வேணும், திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த பெருமாள் செய்வார். அதற்கான விஷயங்களை வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு வந்து திருமணம் நடக்கணும் சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, திருமணம் செய்ய முடியாத அதாவது ஒரு ஏழை பெண் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு கிராம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்க
ஒரு வேலைக்காரம்மா வர்றாங்கன்னா அவங்களோட பெண் இருக்கு அப்படின்னா அந்த தங்கம், அதாவது அந்த திருமணத்துக்கு ஒரு தங்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அது பரிகாரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மனமுகர்ந்து அதை செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கிற விஷயம்தான். ரெண்டாவது வந்து குழந்தை பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தை அப்படின்னாவே பாலாஜி பெருமாள் தான், எனக்கு பாலாஜி பெருமாள் தான் வேணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை கொடுத்துட்டீங்கன்னா பாலாஜி பெருமாளே பிறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்போ இதை வேண்டுதல் அப்படின்னு சொல்றீங்க சார், இது எப்படி பண்றது? நேராக போனால் ஒரு செகண்ட் தான் இருக்காங்க, அனுப்பிச்சு விட்றாங்களே, ஜெர்கண்டினு அனுப்பிச்சு விட்றாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து போதுமானது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம விஷயங்கள் வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் போதுமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யாத்திரைகள் நம்மளுடைய கோல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். நம்ம போக போகிறதே அந்த ஒரு குழந்தைக்காக தான், அந்த போகும் வழியிலே அந்த விஷயங்கள் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்த விஷயம். இப்போ எனக்கு வந்து குழந்தை கிடைக்கணும் சார் அப்படின்ட்டு நீங்கள் மலை ஏறுறீங்க, கீழேருந்து மலை ஏறுறோம்னு வச்சுக்கோம், ஏறும் பொழுதே பல குழந்தைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுதே உங்களுடைய அந்த ஏற்கனவே சொன்ன ரூல் போல் லைக் அட்ராக் லைக் தான், அவங்க குழந்தையை பெற்றிருக்காங்கன்னா அந்த குழந்தையை நீங்களும் பெறலாம். குழந்தை பெற்றவங்க குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, எந்த குழந்தை பிறக்கிற இடத்துக்கும் போக மாட்டாங்க, எங்கே வளகாப்பு நடந்தாலும் போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயந்தான். அப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுதே அந்த குழந்தையை பார்த்துருவோம் அப்படின்னாவே அந்த விஷயங்கள் நடந்துடும் அப்படிங்கிறது தான். இது மேபி கர்மான்னு சொல்லுவாங்க, எனக்கு ஜாதகம் செட் ஆகலை சார் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அந்த கோவிலில் போகும்பொழுது அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த விஷயத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக கிடச்சிரும் அப்படிங்கிறது தான். அப்போ பெருமாளை ஒரு செகண்ட் பார்த்தா என்ன, ரெண்டு செகண்ட் பார்த்தா என்ன, மலையே பெருமாள் தான். அப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள், அந்த எண்ணங்கள், அந்த உள்ளே போக விஷயங்களில் வந்து எப்படி வந்து நம்ம 12 ராசிகள் அப்படின்னு சொல்கிறோமோ, 12 பேருக்கும் அந்த வீடு வந்து பொருந்தணும் அப்படின்னு தான் வாஸ்துவில் சொல்கிறோம். அப்போ 12 பேர் அதை 12 ராசிக்காரர்கள் போனாலும் அந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட், அந்த ஒரு நிமிஷம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற விஷயந்தான். இது எல்லாமே எல்லோரும் சொல்கிறது சார், நம்மளுடைய லைஃப்பில் வந்து பணத்தை ஈர்க்கணும், பணத்தை வந்து அதிக லெவலில் பெறணும் அப்படின்னா எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோவிலில் யாராவது குப்பைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துருக்காங்களா அப்படின்னு நம்ம முதல்ல கேட்கணும். நிச்சயமாக சுத்தமாக இருக்குமே, எந்த இடம் பார்த்தாலும் சுத்தமாக இருக்கும், நம்மளை நிற்க வைக்கிற இடத்துல கூட தள்ளிட்டு பெருக்கிட்டு போவாங்க. அப்போது வந்து அந்த சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம குப்பைகளை அகற்றுறது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் பீரியட் வச்சு வந்து அந்த கோவிலை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான். எப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீடுகள்லையும் அந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சில பரன்கள்லாம் பொருள்லாம் அடுக்கி வச்சுருப்போம், அங்கே இருக்கக்கூடிய ஒற்றைகள் டஸ்ட்டு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். எப்படி நம்ம உடலில் கழிவு வந்து வீட்டு உடம்புக்குள்ளேயே வச்சுக்க முடியுமா, வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்போ இது எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வந்து தேவையில்லாத பொருட்கள் சுத்தம் பண்ணோம்னா தேவையில்லாத பொருட்களை அடிக்கடி அகற்றிக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்து எண்ணங்களை வந்து சீர் செய்யணுமோ அது போல் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிகளையும் சரி, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களும் யாருக்காவது உதவலாது, அதை கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். மூன்றாவது வந்து பணத்தை ஈர்க்கணும் சார், வேற என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய உண்டியல் வந்து தினமும் வந்து காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப காலி. நீங்க தான் சொன்னீங்களே பார்ட்னர் மாதிரி கொண்டு போயிட்டு கட்டு கட்டா தானே எல்லாரும் பணத்தை போடுறாங்க. பணத்தை போடும்பொழுது அன்றை இரவே அதனுடைய விஷயங்கள், அதாவது உண்டியல் சொல்றது கண்டெய்னர், நம்ம வீட்டில் பீரோன்னு சொல்றோம், அங்கே கண்டெய்னர்னு சொல்றோம். நம்ம வீட்டில் அந்த காசு வைக்கிறதுக்கு பெட்டி மரப்பெட்டி எல்லா விஷயங்களும் உண்டு, எல்லாரும் சொல்லியிருக்காங்களே அது போல உண்டு. அங்கே வைக்கக்கூடிய விஷயங்களை பெருமாள் கோயில் என்ன பண்றாங்கன்னா, அந்த உண்டியலை எம்டி பண்றாங்க. நம்ம பண்றோமா, இறைக்கும் கிணறு தான் சுரக்கும் அப்படிங்கிறது போல வரக்கூடிய பணத்தை அன்னைக்கே செலவு பண்ணிடுவாங்க. ஒரு ஜிஆர் மடத்தில் நான் தங்குவேன் எப்பொழுதும், அவர் சொல்கிறாரு 1 கோடி ரூபா வந்தாலும் அந்த செலவு கணக்கு அன்னைக்கு எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை லிங்க் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் கடன் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் உண்டு இல்லையா, அந்த கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரெனிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 100 பஸ் வாங்கி விடுவாங்க, மலைகளை சீரமைப்பாங்க, ரோடு போடுவாங்க, எல்லாமே எந்த காசில் போடுவாங்கன்னா வரக்கூடிய உண்டியல் பணத்தில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் நான் வந்து சில கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஆண்டாள் பக்தர்கள் பேர் என்ன சொன்னோம் அப்படின்னா, எப்போதுமே திருப்பதி பெருமாளுக்கு நீங்கள் கோல்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் வந்து குறிப்பாக சில வீடுகள் கட்டணும் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னா 1.25 கிராம் அப்படின்னு சொல்லுவோம், 1.25 கிராம் மில்லிகிராம். இது வந்து பழைய காலத்துல 1.25 ரூபாய் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க, அது கிடையாது, நம்ம கோல்டா அது கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அது கூட்டு எண்ணிக்கையெல்லாம் போட்டு இந்த நம்பர் அந்த நம்பருக்கெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. 1.25 நம்மளோட முன்னோர்கள் கொடுத்த விஷயம், அது ரகசியமாகவே இருக்கட்டும். மேபி அதை கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து நெகட்டிவிட்டியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கோல்டை நம்ம பெருமாள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேலை என்ன பார்க்கும் அப்படின்னா,
எந்த சூழ்நிலையிலும் பெருமாள் கோயிலில் அந்த உண்டியலே அவுட் பண்ணாலும் எல்லா கோல்டையுமே பெருமாளோட லாக்கரில் தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, பிற்காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சுதை செய்கிறாங்க, மேலே வந்து கோபுரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கோல்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்காக. அப்போது எப்போ பெருமாள் கோயில் போனாலும் கோல்டு வந்து 1 கிராம் 1/2 கிராம் நம்மள்ட்ட என்ன விஷயங்கள் கிடைக்குதோ நம்ம வேண்டுதலுக்கு ஏற்றாற போல் கொடுக்கறது வந்து நம்மளுடைய விஷயங்களை பலமடங்காக திரும்பி கொடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதா. நம்ம எதை கொடுக்குறோமோ அது பலமடங்காக திரும்பி வரும் அப்படிங்கிறதா. அப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த கோயிலுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் வரலாறு அந்த கோயிலினுடைய பூர்வீகம் பற்றி பேசுகிறேன். அந்த கோவிலில் அவரே கடன் வாங்கியிருக்காரு, நம்மளும் கடன் வாங்கியிருக்கோம். அவர் வீடு இல்லாமல் இருந்தார், அவர் வீடு கட்டிக்கிறதுக்கு கோயில் கட்டிக்கிட்டார் அப்படின்னா நம்மளும் அதை நோக்கி தான் பிரயாணப்படுறோம். அப்போ அந்த கோவில் வந்து இது போல் விஷயங்களுக்கு அந்த கோயிலை பயன்படுத்தும் பொழுது நம்மளோட லைஃப்பில் பெருமாள் எவ்வளோ உயரத்தை அடைஞ்சாரோ அதே போல் நம்மளும் உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான். நிறைவாக இதில் ஒரு சின்ன இன்புட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து எப்பொழுதுமே சொல்லுவாங்க சிவபெருமான் வந்து நம்ம தன்னுடைய பாகத்தை இடபாகத்தை வந்து பார்வதி தேயாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் பெருமாள் வந்து தன்னுடைய மார்பில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது போல தான் எந்த வீடுகளில் பெண்களுக்கு வந்து அன்பு கொடுக்குறாங்க, பெண்களை வந்து உயர்வாக நினைக்கிறாங்களோ அந்த வீடுகளில் பணவரவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். எப்படின்னா, லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஒய்ஃப் ஹாப்பியாக இருந்தால் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்த பெருமாளே செய்கிறாரு, சிவபெருமான் செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உள்ளெடுத்துக்கங்க. அந்த பயணத்தில் வந்து ஃபேமிலியோடு போகிறதுக்கான விஷயங்களை மட்டும் செய்யுங்க. தனியாக போகக்கூடியவர்களுக்கு அந்த கோவிலில் வந்து அவ்வளோ பெரிய சிறப்புகள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த திருப்பதி பெருமாள் கோவிலில் இன்னும் நிறையா விஷயங்கள் உண்டு, சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு. அந்த விஷயங்களை பற்றி ஒரு வாரங்களில் வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்ம பேசலாம். நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது, பெருமாள் மட்டும் கேட்டதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டா திருப்பம் வந்துடுது கட்டாயமா அப்படின்னு சொல்கிறது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, சூட்சமங்கள் என்ன, குறிப்பாக இந்த 1.25 காசு சொல்லியிருக்கீங்க, 1.25 கிராம். அந்த கிராம் இந்த தங்க காசை நம்ம போட்டுட்டு ஒரு வேண்டுதலை வச்சா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமா பெருமாள் மட்டும் இல்லை உங்கள் மூலியமாக பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரியான ஆசைகள் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக உலா நேயர்கள் சார்பாக அன்பான நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.